எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். 2015 2019 வரைக்கும் நடிகர் சங்கம் வரலாறுல மிக முக்கியமான ஆண்டுகள். உறுப்பினர்கள் கிடைச்ச நலத்திட்டங்கள் ஆகட்டும், கிட்டத்தட்ட 70% முடிஞ்ச ஒரு 135,000 சதுரடி உள்ள அந்த பெரிய கட்டடம் ஆகட்டும், அது எங்கள் டீமுடைய அயராத உழைப்பு, அர்ப்பணிப்பு, தியாகம்னு நான் சொல்வேன். ஏன்னா பர்சனல் டைம்ங்கிறது இல்லாமல் எல்லாரும் அவ்வளோ உழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அது தடைப்பட்டு போச்சு. அது ரொம்ப வருத்தமான விஷயம். எதனால் அப்படி தடைப்பட்டு போச்சுங்கிறது மிக வருத்தமான விஷயம். ஆனால் இன்றைக்கி கிடச்சிருக்க வெற்றிங்கிறது சாதாரண வெற்றி கிடையாது, கிட்டத்தட்ட 2 வருஷம் சட்ட போராட்டத்துக்கு அப்புறமா கிடச்சிருக்கிற ஒரு வெற்றி. அண்டு இந்த சந்தர்ப்பம் மிக முக்கியமான சந்தர்ப்பம். இப்போ இந்த கட்டடம் முடிகிறதும் அந்த கட்டடத்திலேருந்து வருமானம் வர்றது தான் ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் இருக்கிற பல சந்ததிகளுக்கு அது உதவி செய்ய போகுது. ஸோ அந்த பணி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பணி. இப்போ கிடச்சிருக்கிற பொறுப்பை எடுத்து எங்கள் டீமாக உழைச்சி அந்த கட்டடத்தை சீக்கிரம் முடிக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. முக்கியமாக உறுப்பினர்களுக்கும் மக்களுக்கும் இந்த பெரிய வெற்றியை கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். சார், தேர்தல் முடிஞ்சதுலேருந்து 3 வருஷமா இல்லை வந்து முடிவுகள் வெளியானதுலேருந்து 3 வருஷமா பதவி? ஏன்னா எப்போ நாங்கள் பதவி ஏற்கிறோமோ அதுலேருந்து 3 வருஷம் பைலா படி, அதுதான் ரூல்ஸ். எப்போ பதவி ஏற்கிறோமோ அதுலேருந்து 3 வருஷம். ஸோ இன்னொரு 3 வருஷம் எங்களுக்கு வந்து இந்த கட்டடத்தை முடிக்கிறதுக்கான டைம் கிடைச்சிருக்கு. தெரியல, தெரியாது. அப்படி எதுவாக இருந்தாலும் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் எலெக்ஷன் ஆஃபீஸர் தான் சொல்லணும். அதுக்கு நாங்கள் யாருமே அதுக்கான பொறுப்பு கிடையாது. தேங்க்யூ. இல்லை, எல்லாரும் சேர்ந்தால் தான் வந்து கோயில் கட்ட முடியும். அதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கோயில் தான் அது. அண்ட் இப்போ தான் எனக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்க, நாசர் சாருக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க. பட் இன்னும் கவுண்டிங் போயிட்டு இருக்கிறதுனால இன்னும் யாரும் இங்கே வந்து பேசலை. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போயிட்டுருக்கு, போயிட்டுருக்கு. அது தெரியல, இன்னும் 2-3 ஹவர்ஸ் ஈஸியாக போகும் நினைக்கிறேன். கண்டிப்பாக, கண்டிப்பாக. அது வந்து எப்பவுமே வந்து அது ஒரு பல தலைமுறைகளாக இருக்கிற அது ஒரு வழிமுறை. அது நாங்களும் பின்பற்றுவோம், நிச்சயமாக மீட் பண்ணுவோம். நிறைய நிதி சிக்கல் இருக்குது, ஒவ்வொன்றா பண்ணுவோங்க. இந்த இப்போ இந்த இந்த இடத்துக்கு இந்த இந்த எலெக்ஷன் கவுண்டிங் வரக்கே எங்களுக்கு 2 வருஷம் ஆயிருக்கு. ஸோ பதவியேற்பு இனிமேல் தான் திட்டப்படும், தலைவர் பேசுவாங்க. நன்றிங்க. தேங்க்யூ.